உலகத்தையே உழுக்க போகிற, இல்லை குறிப்பாக சொல்லணும்னா அழிக்க போகிற விஷயங்கள், இல்லை ஒரு திறவுகோல் ஒரு இடத்துல இருக்குங்க. நீங்கள் அதை மட்டும் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா தட்ஸ் ஆல், அது ஒரு டெமேஸ் ஆஃப் த வேர்ல்ட், அதாவது அழிவுக்கான ஒரு ஸ்டார்டிங் ஸ்டெப்புன்னு சொல்லலாம். அது எந்த இடம், அப்படி என்ன ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ், என்ன ஏதுன்னு எல்லாமே வாங்க வழக்கம் போல வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. எஸ், ஸோ இந்த நம்ம பிரமிட்ஸ் இல்லை ஈஜிப்ட் அப்படின்னு நீங்கள் வந்துட்டு பார்க்க ஆரம்பித்தாலே நிறைய மம்மீஸ், ஒரு பயங்கரமான வந்துட்டு ஒரு சாபங்கள், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் எக்கச்சக்கமாக இருக்கும் இல்லையா. இன்ஃபேக்ட் எனக்கு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டான, ரொம்ப ரொம்ப பிடிச்ச டாப்பிக்கே வந்து இந்த ஈஜிப்ஷியன் மிஸ்டீரிஸ் தான். ஏன்னா அது வந்து பயங்கரமான, நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்ட ரொம்ப மிஸ்டீரியஸான, ரொம்ப பயமுமான ஒரு விஷயமும் கூட இல்லையா. ஸோ அந்த இடத்துல வந்து ஒரு ஸ்பிங்ஸ் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது, அதாவது இந்த ஈஜிப்ட் அந்த பிரமிட்ஸ் கிட்டேயே இருக்கும், அங்கங்கே இருக்கும். அதாவது ஸ்பிங்ஸ் அப்படின்னா சிங்க பாடி, உடம்பு வந்து சிங்கமாக இருக்கும், ஹெட்டு வந்து உங்களுக்கு மனுஷ ஹெட்டாக இருக்கும், அதாவது மனித தலை சிங்க உடம்பாக இருக்கும் சரிங்களா. ஸோ இது வந்து நம்மளுடைய அந்த மவுண்ட் அந்த கீசா இருக்கு இல்லைங்களா பிரமிட், அதுக்கிட்டேயே இருக்கும். ஸோ என்னடா இது, நீங்கள் நிறைய பார்த்துருப்பீங்க, என்னடா இது, இதில் என்ன பெரிய விஷயம் இருக்குது, இது என்ன உலகத்தை அழிக்க போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எஸ் இது உலகத்தை அழிக்கிறதுக்கான ஒரு விஷயத்தை வச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ இந்த ஒரு ஸ்பிங்ஸை வந்துட்டு ஃபஸ்ட்டு நம்ம என்ன ஏது அதை பற்றின ஒரு குட்டி இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு அதுக்கப்புறமா நான் மெயின் அந்த ஒரு மிஸ்டீரியஸான ஃபேக்ட்டுக்கு வரேன். ஸோ இந்த ஸ்பிங்ஸ் வந்து ஒரு எப்படி சொல்லலாம், ஒரு பார்க்குறதுக்கு சாந்தமாக சொரூபியாக இருந்தாலும் இந்த ஸ்பிங்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கு வரைக்கும் யாராலையும் கண்டுபிடிக்க முடியலையாம். அதை தொடவும் கூடாதான், ப்ளஸ் இதுக்குள்ளே என்ன இருக்கும்னு சொல்லிட்டு இந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கவங்க சொல்கிறாங்க என்னென்னா, இந்த உலகத்துக்கே தெரியாத பயங்கரமான ரொம்பவே சீக்ரெட்டான ரெக்கார்ட்ஸ், அதாவது அது வெளியில் தெரிஞ்சால் இந்த உலகமே வந்து ஒரு புரட்டி போடுற ஒரு விஷயமாக இருக்கும், அந்த மாதிரியான ரெக்கார்ட்ஸ் உள்ளே இருக்குது. ஸோ யாருக்கும் தெரியக்கூடாத ஒரு ப்ரிசர்வ் பண்ண ரெக்கார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. யாரும் இந்த ஸ்பிங்ஸ்க்குள்ளே போய் பார்க்கவே முடியல இன்னைக்கு வரைக்கும். இன்னொரு அதிர்ச்சியான விஷயம் என்னென்னா, அந்த ஸ்பிங்ஸுடைய காது கிட்ட பார்த்தீங்கன்னா ஒரு கீ ஹோல் இருக்கும் சரிங்களா. அதாவது நல்லா உங்களுக்கு தெளிவாக உங்களுக்கு தெரியும், அதை வந்து நீங்கள் வந்து கீ போட்டு ஓப்பன் பண்ணுற மாதிரியான ஹோல் இருக்கும். ஸோ அந்த ஒரு கீயை கண்டுபிடிச்சி அந்த ஹோலில் உள்ளே ஓப்பன் பண்ணி அந்த சேம்பருக்குள்ளே போயிட்டாங்கன்னா அதுதான் உலகத்துடைய அழிவுக்கான முதல் படி அப்படின்னு சொல்லி நிறைய கூற்றுகள் சொல்லுது. குறிப்பாக சொல்லணும்னா கிப்ரியா நோவிச் பொரிஸ்கா, இந்த பர்டிகுலர் பையனை பற்றி நீங்கள் நிறைய கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது ரீஇன்கார்னேட் மறுஜென்மம் அடைந்த ஒரு பையன் சொல்லிட்டு. பட் ஆப்வியஸாக நம்ம சேனல்லே நிறைய மறுஜென்மம் பற்றி போட்டிருக்கோம், இதில் என்ன ஸ்பெஷல் நீங்கள் கேட்டிங்கன்னா இருக்குங்க. அவர் வந்து மறுஜென்மம் அடைஞ்சிருக்காரு, அவருடைய பூர்வ ஜென்ம வாழ்க்கை எங்கே இருந்துச்சுன்னா மார்ஸில் இருந்துச்சுங்களாம், மார்ஸ் பிளானட்ல இருந்துச்சான். அவர் ரீஇன்கார்னேட் ஆகி நம்ம உலகத்துக்கு அடுத்த பிறவியில் வந்திருக்கிறதா அவர் வந்து அவரைத்தானே வந்து சொல்லிக்கிட்டாரு. இதில் என்ன ஒரு ஆச்சரியமான விஷயம்னா, மேபி அவர் வந்து சம் ஏதாவது பிளாபர் பண்ண வளரலாம் அப்படின்னு நிறைய பேர் நினச்சாங்க. ஆனால் அவருடைய ஃபஸ்ட்டு ஒரு வயசில் வந்துட்டு அவர் நியூஸ் பேப்பர் படித்தாருங்களாம், அவர் எக்ஸ்ட்ராடனரியாக எழுத ஆரம்பித்தாராம், பேச ஆரம்பித்தாராம், பயங்கரமாக ஃப்ளூயண்ட்டாக எழுத ஆரம்பித்தாருங்களாம். இதெல்லாம் வந்து அவங்க அவர் படித்த கிண்டர் கார்டன் டீச்சர் சொன்ன விஷயங்கள், அவங்க அம்மா அப்பா சொன்ன விஷயங்கள். ஸோ அவர் தான் வந்துட்டு இப்படி ஒரு பயங்கரமான விஷயம் நடக்கும், நீங்கள் அந்த ஸ்பிங்ஸுடைய காதில் இருக்க அந்த கீ ஹோலில் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா அப்படின்னு சொன்னார். இதில் ஒரு சோகமான விஷயம் ப்ளஸ் நீங்கள் அதிர்ச்சியாக கூட எடுத்துக்கலாம். இந்த விஷயம் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் அவருக்கு செலக்டிவ் அம்னீஷியா வந்துருச்சு, அவர் எல்லாமே மறந்துட்டார், அவர் கம்ப்ளீட்டாக இன்டுவன் ஒரு ஐடல் ஸ்டேட்டுக்கு போயிட்டார். அவரால் எதுவுமே அவருக்கு தெரியல, பண்ண முடியல, டாக்டர்ஸாலையும் இதுக்கு வந்துட்டு ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியல. ஸோ அந்த பர்டிகுலர் பர்சன் சொன்ன விஷயமும் பயங்கர ஷாக்காக இருக்குது அந்த ஸ்பிங்ஸ் பற்றி. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப ஸ்வரூபமாக சாந்த ஸ்வரூபமாக ரொம்ப சைலண்ட்டாக இருக்கிற இந்த ஸ்பிங்ஸ் பயங்கரமான பொக்கிஷம் இல்லைங்க, பயங்கரமான அதிர்ச்சியை உள்ளடக்கிட்ருக்கோ தெரியல. சரி, நம்ம சீரியஸாக போகும்போது இதில் ஒரு குட்டி குட்டி இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் நான் ஸ்பிங்ஸ் பற்றி சொல்கிறேன். ஆக்சுவலி இது வந்து ஒரு அதிசயமான விஷயம், எதனால் சொல்கிறாங்கன்னா இது ஒரு மொனலித்திக் ஃபிகர், ஒரு கல்லில் செதுக்கப்பட்ட ஒரு சிலைங்களாம் ஓகேங்களா. ரெண்டாவது விஷயம் வந்து நைட்டு நேரத்தில் இந்த ஸ்பிங்ஸை போய் பார்த்தாங்கன்னா அது வந்து நம்மக்கிட்ட ரிடில் கேட்குமா, அதாவது விடுகதை கேட்குமா, அந்த விடுகதைக்கு நீங்கள் ஆன்சர் பண்ணிங்கன்னா நீங்கள் அது உள்ளே அவங்க சேம்பருக்குள்ளே அனுப்புமா, அப்படி ஆன்சர் பண்ணோன்னா அவங்களை வந்து ஒரு அதல பாதாளத்தில் இருக்கிற ஒரு ஐஸ் இருக்கிற சேம்பருக்கு அனுப்பி அவங்கள கொண்டு விடுமா அப்படின்னு சொல்கிறாங்க.
இஸ் ஜஸ்ட் அ ஃபன் ஃபேக்ட் சரிங்களா. ஸோ இந்த பர்டிகுலர் ஸ்பிங்ஸ் அப்படின்றது வந்து ஒரு கடவுள் ஸ்வரூபமாக பார்க்கப்படுற ஒரு விஷயம், தீமுக்கு அதாவது நெகட்டிவ்க்கு அகெயின்ஸ்டாக சண்டை போடுற ஒரு பாசிட்டிவான விஷயமா அந்த ஸ்பிங்ஸை பார்க்குறாங்க. பட் அப்படி பார்க்குற ஒரு ஸ்பிங்ஸ்குள்ள ஏன் அவ்வளோ ரகசியங்களை புதைச்சி வச்சுருக்கணும் நம்பர் ஒன். நம்பர் டூ, அந்த ஒரு டிவாஸ்டர் அதாவது அந்த அந்த கீ ஹோல் ஓப்பன் பண்ணால் ஏன் அப்படி ஒரு டிவாஸ்டர் வரும் பாசிட்டிவ் விஷயத்தில் அப்படின்றதும் தெரியல. ஈஜிப்ட்னாலே ஒரு ரகசியம் தான் இல்லையா, அந்த ரகசியங்களில் பயங்கரமான ஒரு அதிர்ச்சி கொடுக்குற ரகசியங்கள் இது ஒன்று. இது தவிர வந்து நிறைய கர்ஸ் சாபங்கள்லாம் வந்துட்டு அந்த இஜிப்ஷியன் மம்மீஸை வந்து நம்ம ஓப்பன் பண்ணால் வரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நம்ம பார்த்துருப்போம். இன்ஃபேக்ட் அது ரியலாகவும் நடந்திருக்கு. ஸோ பயங்கரமான ஒரு மிஸ்டீரியஸான பிளேஸ் தான் ஈஜிப்ட் மம்மீஸ் ஸ்பிங்ஸும் கூட. ஸோ நான் வழக்கமாக சொல்கிறதான் வீடியோட எண்டுக்கு வந்துட்டோம். வெல்கம் டு மை சேனல். மை சேனல் நேம் இஸ் தேடலை தேடி, இட் இஸ் குவஸ்ட் சர்ச். இந்த மாதிரி தேடல்கள் உலகத்தில் எக்கச்சக்கமாக இருக்குங்க. உங்களுக்காக நான் தேடுறேன், உங்கள் ஆதரவும் சப்போர்ட்டும் எனக்கு எப்பவுமே தேவை. ஸோ இப்படிப்பட்ட நல்ல வீடியோவில் நெக்ஸ்ட் நம்ம சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.